ड्रम रोल। இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வை யாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம், நான் அனிருத். கோயம்புத்தூர்லேருந்து இந்த பாட்காஸ்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மியூசிக் ப்ரொடியூசராகவும் சவுண்ட் டிசைனராகவும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். த ஒர்க் ஸ்பேஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஸ்டுடியோ நான் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில். அதோட லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்பாட ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. முதல் பாட்காஸ்ட் இது. பெரிய டாபிக் எடுத்து முதல் பாட்காஸ்ட்டில் எடுத்து பேசி பெருசாக அதை ரீச் ஆகி ஃபாலோவர்ஸு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வந்து வேறு லெவலுக்கு வந்துடுவோம்னு நினச்சிட்டு வந்து உட்காந்தா கடைசியில் பார்த்தா வடிவேல் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு கதை சொல்லிட்டா சார், அந்த மாதிரி ஒரு சிறுகதை. ரொம்ப போரிங் எல்லாம் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓப்பன் பண்ணால் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஒரு குருகுலம் இருக்குது. இந்த குருகுலத்தில் வந்து ஒரு குரு இருக்கார். அந்த குரு கீழே ஒரு 30 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அவர்கிட்ட டெய்லி வந்து பாடம் படிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த மாணவர்களுக்கு அந்த குரு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, மரக்கன்றுகள் இருக்குல்ல, அது கொண்டு வந்து 30 பேருக்கும் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை வந்து நடணும். இது வந்து நட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யாருடைய மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதான் வந்து அந்த டாஸ்க். மாணவர்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஓகே கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் நடுறாங்க. அவங்கவுங்க இடத்துல நடுறாங்க. நட்டுட்டு திருப்பிய கல்விக்காக வந்துடுறாங்க. இப்படியே ஒரு 2 வாரம் ஓடுது. 2 வாரம் போனதுக்கப்புறம் நட்ட எல்லா மரத்துலேயும் ஒரு சின்னதாக ஒரு முளை விடுது. 29 பேருக்கும் அந்த முளை விட்டுருச்சு. அந்த கடைசியாக இருந்த ஒருத்தனுக்கு மட்டும் ஒன்றுமே வரலை. சரி ஓகே, என்னடா இது, மற்ற எல்லாருக்குமே வந்துருச்சு, நமக்கு என்ன கொஞ்சம் லேட்டாக வரும் போல், ஏன்னா இப்போ தான் ஒருவேளை சரியாக தண்ணி ஊற்றுலையோ இல்லை உரம் போடலையோ என்னமோ சொல்லிட்டு அவன் பெருசாக எடுத்துக்கல. 2 வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா மற்ற எல்லாருக்கும் அந்த சின்னதாக இருந்தது நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம ஆளுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மூடியாக தான் இருக்குது. அப்பையும் சரி ஓகே, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, மற்ற எல்லாருக்கும் வந்துருச்சு நமக்கு இன்னும் வரல அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் நம்பிக்கை விடலை. சரி ஓகே, திருப்பி சரியாக தண்ணி ஊற்றுவோம், திருப்பி உரம் கரெக்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். 1 மாதம்ங்கிறது 2 மாதங்கள் ஆகுது. 2 மாதத்தில் அவங்களுக்கு வளருது, நம்ம ஆளுக்கு இன்னும் வளரலை. 2 மாதம், 4 மாதம், 8 மாதம், கடைசியில் 1 வருஷமே ஆகிடுது. 1 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வச்ச மற்ற 29 மரங்களும் நல்ல மரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் நம்ம ஆளுக்கு மட்டும் இன்னும் அதே நிலைமை தான், ஒரு சின்ன மூளை கூட விடவே இல்லை. அவனுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாயிருச்சு. ஏன் நம்ம சரியாக தண்ணியை ஊற்றணும், கரெக்டாக உரம் போட்டோம், நம்ம டெய்லியும் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், ஏன் நமக்கு வரல அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான். மனசை விட்டுட்டான். சரி ஓகே, இதுக்கப்புறம்லாம் அந்த மரம் வரும் நம்பிக்கை இல்லை, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம விட்டுருவோம், இதுக்கப்புறமும் இது வந்து நம்ம ஜெயிக்க முடியாது, பரவாயில்ல யாராவது ஜெயிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மனசை விட்டுட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்கு, நாட்கள் ஓடுது. சரி இந்த டாஸ்க்கு எப்போ தானே முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த மரமானது வந்து எப்போ அதோடய மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ரீச் ஆகுதோ, எல்லா மரங்களும் இதுக்கு மேலே வந்து அது வளரவே வளராதுங்கிற ஹைட்டுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து அதை கணக்கு பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து டாஸ்க் முடிஞ்சது, யார் ஜெயிச்சான்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஓகே, இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு அது நடக்குது. 1 வருஷமும் ஓடிடுது, அடுத்த வருஷமும் விட்டுறாங்க. ஏன்னா எல்லா மரமும் நல்லா வளர்ந்து அதோட ஹைட்டு ரீச் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழித்து வந்து இதை பார்க்குறாங்க. அப்போ குரு வந்து கடைசியாக வச்ச மாணவனோட இடத்துக்கு வராரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் குருவே அதுதான் அவன் வச்சு ஒன்றுமே வரலையே, அந்த பக்கம் ஏன் போகிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. குரு சொல்கிறாரு, ஆமாப்பா ஒன்றுமே வரல தான், நான் இருந்தாலும் இந்த டாஸ்க் கொடுத்துருக்க வந்து 30 பேருக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன், வருதோ வரலையோ போய் பார்க்க வேண்டியது கடமை, அதுக்காக தான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ போய் பார்க்குறப்போ அங்கே திடீர்னு ட்விஸ்ட்டு, என்னடா அப்படின்னு பார்த்தா, அவன் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிட்டான், உரம் போடுறதை நிப்பாட்டிட்டான். 2 வருஷம் கழித்து சின்னதாக ஒரு முளை, லேசாக இத்தனோண்டு ஒரு முளை விட்டுருக்குது. குரு வந்துட்டு அவங்ககிட்ட போகிறாரு,
தம்பி இங்கே வாப்பா, நீ ஃபஸ்ட்லேருந்து தண்ணி ஊற்றுன, இப்போ பாரு ஒன்றுமே வரலன்னு சொல்லிட்டு இருந்த, முளை விட்டுருக்கு பாரு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இருந்துட்டு எழுதி பார்த்துட்டு, ஓ முளையா, இல்லை குருவு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்ப்பா அப்படின்னு குரு கேட்குறாரு. ஆமாம் குருவே, நான் மற்றவங்க பார்த்துக்கிட்டதை விட நான் ரெண்டு மடங்கு அதிகமாக பார்த்துக்கிட்டேன், அழகாதுக்கு தண்ணி ஊற்றுனா உரம் போட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே வரலையா, இப்போ தான் இதுக்கு முளையே விடுது, அவங்களுக்கெல்லாம் மரமே வந்துருச்சு, இனி நான் வந்து எப்போ ஜெயிச்சு அதெல்லாம் நடக்காது குருவே அப்படின்னு சொல்லிட்டான். குரு இருந்துட்டு அவன் சொன்னதை கேட்டு, ஓ அப்படியா, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக பதில் சொல்லாமல் அங்கேருந்து வந்துட்டார். வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாட்டி சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த டாஸ்க் இன்னும் முடியல, உங்கள் மரமெல்லாம் வளர்ந்துருச்சு, இவன் இப்போ தான் முளை விட்டுருக்குது, இதோட மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகட்டும், இது எப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுதோ அன்றைக்கி தான் வந்து டாஸ்க் எண்ட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாணவர்களும் சரி ஓகே, ஆமாம் இது இப்போ தான் முளை விட்டுருக்குது, இது எப்போ வந்து ஜெயிக்கிறதுக்குள்ள அதான் பிரச்சனையே இல்லை, இது இப்போதைக்கு வளராது, பரவாயில்லையே குருவே அப்படின்னு சொல்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த ரெண்டு வருஷம் கழித்து அவன் தண்ணி ஊற்ற நிப்பாட்டிட்டான், உரமும் போடல. இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் ஓடுது. ஒரு வருஷத்தில் மீதம் இருந்த 29 மரங்களை விட இந்த சின்ன முளையானது வந்து பாதி வளர்ச்சிக்கு வந்துருச்சு. மாணவர்களெல்லாம் பயப்படுறாங்க, லேசாக பயப்படுறாங்க, என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, நார்மலாக வளர ஃபாஸ்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனாலும் அவங்க கண்டுக்கல, சரி ஓகே இவ்வளோ தான் வளரும் போல, இதுக்கு மேலே வளராது அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் போடுது, பாக்கியிருந்த 29 மரங்களை விட அது 2 மடங்கு உயரமாக வளருது அடுத்த வருஷத்தில். அதுக்கடுத்தும் ஒரு வருஷம் எல்லா மரங்களையும் விட இவன் வச்ச மரம் 3 மடங்கு அதிகமாக வளர்ந்து அதோடு நிற்குது. அந்த மரமானது வேறு எதுவும் இல்லை, அது ஒரு மூங்கில் மரம். மற்ற மரங்களெல்லாம் வேறு மரம், மூங்கில் மரமானது அதோட உச்சிக்கு போகிறதுக்கு சுமார் 5 வருடங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு. இது இந்த ஒரு மொத்த கதையுமே வந்து எனக்கு என்னோடய குரு சொன்னார், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து எங்கே லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை கூட லிங்க் ஆகுது. நம்மளும் அந்த பையன் மாதிரி தாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலாகட்டும் ஒரு செயலாகட்டும் எது பண்ண நினச்சாலும் அதுக்குள்ளே உள்ளே வரோம், உள்ளே வந்து நம்ம பார்க்குறோம், அதுக்கு அதை ஃபஸ்ட்டே பண்ணவனோ இல்லை அதை பெருசாக பண்ணவனோ வந்து ரொம்ப நல்லா பண்ணி அவனுக்கு அது பேர் புகழ் பணம் கிடச்சிருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இது இனிமேல் நல்லா பெருசாக வர முடியாது, அவனை மாதிரிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போயிடுறோம். அந்த பையனும் அப்படி தான் இருந்தான், வச்சான் எல்லாம் பண்ணான் வரவே இல்லை அவன் போயிட்டான். ஆனால் அதுக்கான டைம் அதை எடுத்துக்கிட்டு அது கடைசியில் பலன் பார்க்கும்போது அதை விட 3 மடங்கு அதிகமாக இருந்துச்சுல்ல. ஸோ நமக்கும் அது அப்படி தான் பொருந்தும், தொழிலாகட்டும் செயலாகட்டும் நம்ம இப்போ தான் தொடங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம அதுக்கு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கோம், நாளைக்கே நம்ம பெரிய ஆளாகி இவ்வளோ காசு பார்த்துடணும்னு நினச்சிட்டு எதுக்குள்ளேயுமே நம்ம இறங்க முடியாது. ஸோ நான் இந்த ஆரம்பத்தை சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். இதை என் குரு நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு சொன்னார், சரி ஓகேடா இந்த கதையெல்லாம் சொன்னேன், என்னதான் சொல்ல வர கடைசியில் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்க, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அந்த விதை மாதிரி தான் நம்ம ஆரம்பமும், விதை தான் ஆரம்பம், அவ்வளோ பெரிய ஒரு மரத்துக்கு அந்த ஒரு சின்ன விதை தான் ஆரம்பம். அதே மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்க செய்கிற எந்த ஒரு விஷயமாகட்டும் அதுக்கு ஒரு ஆரம்பம்ங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதிலிருந்து எப்படி நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வளர்த்துறோங்கிறத தான் இருக்குது கதையே. ஸோ அந்த விதை மாதிரி எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் தொடங்குகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி காத்துருங்க, அதுக்கான நேரம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். இது நேரமாக இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி, நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த கதையோடு நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் எபிசோட் வெற்றிகரமாக முடிஞ்சது. என்னடா இவன் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கூப்பிட்டு வச்சு அறுன்னு அறுக்கிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆரம்பத்தை அப்படி சொல்லுங்கிறக்காக தான் இந்த கதையை சொல்லி ஆரம்பித்தேன். ஏன்னா ஆரம்பமும் விதையும் ஒன்று, அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துறது தான் இருக்குது நம்ம வெற்றி. ஸோ எல்லோரும் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இனிமே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு காது கொடுத்து கேட்ட எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் நிறைய பாட்காஸ்ட்டு காத்துட்ருக்கு, நிறைய டாபிக் கூட நான் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அடுத்த டாபிக் என்னங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன்.
அடுத்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம சினிமா பற்றி பேச போகிறோம். என்னடா சினிமான்னு சொல்லிட்டு என்னடா இது இதையே வந்து ஆறுன்னு அறுத்துட்டேன். சினிமா கூப்பிட்டு வச்சு ஆறுப்பேன் நினச்சிடாதீங்க, நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ சினிமா பற்றி அப்படி பேசுங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காத்துட்ருங்க, சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரம் ரோல் டிக்கு 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 டிஷ்.